ஹே டியூட்ஸ், நம்ம எதுக்கு வேலைக்கு போகிறோம்? குழந்தையா இருக்கும், அப்புறம் ஏஜ் வந்ததுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிறோம், ஸ்கூலுக்கு முடிச்சதுக்கப்புறம் காலேஜ், காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு. ஸோ இந்த மாதிரி சைக்கிளாக வர்றதுனால தான் நம்ம வந்து வேலைக்கு போகிறோமா? அதுதாங்க கிடையாது. ஸோ நம்ம வேலைக்கு போகிறதே வந்து பணம் சம்பாதிக்கலாம், கரெக்டாக மணி. என்னதான் நீங்கள் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆகிருக்கலாம், ஒரு ஐபிஎஸ் ஆகிருக்கலாம், இல்லை வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஆக்டர் ஆகிருக்கலாம், இல்லை டேரக்டர் ஆகிருக்கலாம், இந்த மாதிரி எந்த இதாக ஆயிருந்தாலுமே வந்து பணம் தாங்க உங்கள் மைண்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐஏஎஸ் ஆனால் எனக்கு வந்து இவ்வளோ சம்பளம் வரும், இந்த மாதிரி ஆக்டர் ஆனால் நான் இவ்வளோ சம்பாதிக்கலாம், இவ்வளோ புகழ் வரும் அப்படின்னு நினச்சி தான் வந்து நீங்கள் ஒரு துறைக்கே வந்து போவீங்க. இது வந்து ஒரு சிலர் வந்து ஒத்துக்க மாட்டீங்க, இல்லைப்பா நான் வந்து சேவை செய்கிறது தான் ஐஏஎஸ் ஆனேன், அப்புறம் மக்களை காப்பாற்றுறது தான் ஐபிஎஸ் ஆன அப்படின்னு சொன்னாலுமே வந்துட்டு பணத்துக்காக தான் வந்து இதெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தாங்க நினைச்சோம். ஸோ இதில் வந்து தப்பு கிடையாது, ஏன்னா வந்து இன்றைக்கி வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நமக்கு வந்து பணம் முக்கியம். அண்ட் அது போக வந்து ஒரு மனுஷனை வந்து ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கறதே வந்து இந்த பணம் தான் சொல்லலாம். இது ஒரு சிலர் நம்ப மாட்டீங்க, ஆனால் நம்பலினாலும் இது தாங்க நெசம். அண்ட் இந்த 2020 பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி 9 to 5 ஜாப் போகிறது, அப்புறம் நைட் ஷிஃப்ட் போகிறது, அப்புறம் சண்டேஸில் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணி தான் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு இல்லைங்க. நீங்கள் வீட்டில் இருந்து கூட வந்து மணி வந்து லாக்ஸ் கணக்கில் கூட ஏர்ன் பண்ணலாம். ஸோ டியூட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான 3 வழிகள் தான் நான் சொல்ல போகிறேன். அண்ட் இந்த மெத்தட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் ஆன் இன்டர்நெட் தான். நீங்கள் ஒன்றும் வந்து இந்த மாதிரி 9 to 5 பண்ணி ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே வந்துட்டு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ அது என்னென்ன வழிகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. என்னடா வேலைக்கு போகிறது, பணத்தை பற்றி இவ்வளோ எதாவது பேசுகிற, ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுங்க, இதுக்கு மேலே வந்து எதுவும் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே புரிஞ்சுருக்கோம். சரி, இப்போ நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி. அதாவது ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸை வந்து ஆன்லைனில் சேல் பண்ணி அதை யாராவது டவுன்லோட் பண்ணாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து மணி வருங்க. ஸோ இந்த ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி வந்து என்னென்ன இமேஜஸ் சென்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எது வேணாலும் சென்ட் பண்ணலாம். அதாவது அனிமல்ஸ் இமேஜ் சென்ட் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்டில் வந்து காய்கறி நறுக்கிறது, தக்காளி நறுக்கி வச்சது, கேரட்டு, அப்புறம் வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க மனுஷங்க வந்து கை கொடுக்கறது, ஹேண்ட் ஷேக் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த மாதிரி கையை கட்டி நிற்கிறது, இந்த மாதிரி எந்த இமேஜஸ் வேணாலும் போடலாம். அதெல்லாம் எல்லாமே டவுன்லோட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து மணி வரும். அந்த இதெல்லாம் வந்து யார் டவுன்லோட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ சப்போஸ் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஸ்வீட்ஸ் கடை இருக்குது, அவங்க வந்து ஏதாவது பேனர் வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா, அந்த பேனரில் ஏதாவது வந்து இமேஜஸ் இருக்குது, மனுஷங்க இமேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபியாக தான் இருக்கும். அண்ட் அது போக இந்த நியூஸ் பேப்பர்லாம் ஓப்பன் பார்த்தீங்கன்னா, அதாவது துணிக்கடைக்கெலாம் வந்து ஆட் இருக்கும். ஸோ அதில் வந்து யாராவது ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் வந்து நிற்பாங்க, கப்பலாக நிற்பாங்க. அண்ட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துணிக்கடை வந்து தனியாக ஆளை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது இல்லை, அதெல்லாம் வந்து ஏற்கனவே இந்த ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபியில் இருக்கிறதா வந்து டவுன்லோட் பண்ணி வைப்பாங்க. இந்த மாதிரி துணிக்கடையில் ஆரம்பித்து பெரிய பெரிய கம்பெனி வரைக்குமே எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி யூஸ் பண்ணி தான் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஒன்று. அப்புறம் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் எடுத்துக்கோங்க, இந்த கொரோனா எடுத்துக்கோங்க, கொரோனா டைமில். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ன ஃபேமஸ் கொரோனாவில், இந்த மாஸ்க் சானிடைசர் தான் ஃபேமஸாக. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து ஒரு மனுஷன் வந்து மாஸ்க் போடுற மாதிரி ஃபோட்டோஸு, அப்புறம் சானிடைசர் ஃபோட்டோஸு, அப்புறம் மாஸ்க் நிறையா இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் அதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு அதிகமாக டவுன்லோட்ஸ் வரும். ஸோ இது ஒன் திங்க் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் போடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட்ஸ் ஆகும். எவ்வளோ மணி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபோட்டோக்கு வந்து $100 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ₹100 கிடையாது, $100. ஸோ டாலர் எவ்வளோ வருது, 75 ரூபான்னு வச்சா கூட 7500 வருது. ஒரு இமேஜ்லேயே வந்து உங்களுக்கு 7500 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஃபாரின்லாம் இதெல்லாம் வந்து மெயினாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து பேசிவ் இன்கமாக தான் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது சைடு இன்கம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக வந்து இதுதான் வேலையினே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது, இப்போ ஷட்டர் ஸ்டாக்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி இப்போ அதாவது சர்ச் பண்ணி பாருங்கள், இமேஜஸ் சர்ச் பண்ணி பாருங்கள், எந்தெந்த இமேஜஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், பரவாயில்ல இந்த இமேஜ்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கேமரா கூட தேவையில்லைங்க, ஜஸ்ட் ஃபோனு, அப்புறம் வந்து நல்ல சன்லைட் வெளிச்சம் இருந்தால் போதும். ஒரு இமேஜ் எடுங்க, அதை அப்லோட் பண்ணிங்கன்னா வந்து மணி கிடைக்கும். அண்ட் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒருத்தரோட ஏர்னிங்ஸை காட்டுறேன். அவர் வந்து ஃபாரின்ல இருக்கிறவர், அவர் வந்து ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி தான் வந்து மூலியமாக ஏர்ன் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இந்த ஃபோட்டோவை பாருங்கள், இவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபியில் நிறைய வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறாரு. அந்த ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணலாம், ஒரே இமேஜே வந்து எல்லாத்துலேயுமே அப்லோட் பண்ணலாம். ஸோ இவரோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது செப்டம்பர் மந்தோட ஏர்னிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா $192. ஸோ $192 எவ்வளோ வருது, கிட்டத்தட்ட 14,500 கிட்ட வருது. அதுவும் வந்து இது வந்து பேசிவ் இன்கமாக தான் அவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ பேசிவ் இன்கமே பார்த்தீங்கன்னா வந்து 14,500 வருது. ஸோ இது வந்து பெரிய அமௌண்ட் தான், என்னடா 14,000 தான் வருது அப்படின்னு சொல்லாதீங்க. ஏதோ ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் போயிட்டு இந்த 14,500 கிடைக்குதுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவான், ஏன்னா அந்தளவுக்கு வந்து மணி வந்து அவனுக்கு வந்து முக்கியமாக இருக்கும். ஸோ பாருங்கள், அதாவது நீங்கள் வீக்லியாக இருந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோகிராஃபி நல்ல கிளியராக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் நிறையா இன்னும் திங்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து செப்பரேட் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு வழிங்க.
செகண்ட் ஒன் இன்ஸ்டாகிராம். அதாவது இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் என்ன எல்லாம் போட்டோ போடுவோம், வீடியோ போடுவோம், லைக் போடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் அதுதான் கிடையாது. இன்ஸ்டாகிராம்லேயே வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் எப்படி ஏர்ன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு வழிகள் இருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்ஃப்ளூயன்சர். அதாவது இன்ஃப்ளூயன்சராக நீங்கள் ஆயிட்டீங்க அப்படின்னா மணி வந்து ஏகப்பட்டதை சம்பாதிக்கலாம். ஸோ எப்படி வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு 50K, ஒரு 100K அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் இருக்கணும். இப்போ நீங்கள் போடுற போஸ்ட்டுக்கு எல்லாமே வந்துட்டு கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து என்கேஜ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பிராண்ட்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதாவது பெரிய பெரிய பிராண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி எங்கள் ப்ராடக்ட் வந்து உங்கள் பேஜில் வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ப்ராடக்ட்டுமே வீட்டுக்கே அனுப்புவாங்க. ஸோ அதை நீங்கள் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்குலாம் வந்து ஒரு 50K ஃபாலோவர்ஸ்லாம் இருந்துச்சுன்னு நீங்களா நீங்கள் வந்து 10K 20K அந்த மாதிரிலாம் அமௌண்ட் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கு போடலாம். அண்ட் அது போக உங்களை வந்து இது கேம்பெயின்க்குலாம் கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுறோம், அது வந்து நீங்கள் வந்து இது பண்ணி வைங்க, திறந்து வைங்க, அப்புறம் கடை திறக்கணும் திறந்து வைங்க, அந்த மாதிரிலாம் கூப்பிடுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ பார்த்துக்கோங்க. அதாவது இந்த இன்ஃப்ளூயன்சர் ஆகிறது வந்து யார் வேணாலும் ஆகலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு மாடலாக இருக்கீங்க, மாடல் ஃபோட்டோஷூட்லாம் நிறையா பண்ணி மாடலாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க இன்ஃப்ளூயன்சர் ஆகலாம். அண்ட் அது போக நீங்கள் வந்து ஏதாவது இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், அதாவது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுனா இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க, நாங்கள் வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்ப்பா, நாங்கள் வந்து நிறையா காமெடி கண்டென்ட் நிறையா போடுவோம் அப்படின்னு இருந்தீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்களும் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஜஸ்ட் வீட்டில் இருந்துட்டு இதே புதுசாக கப்பலாக இருக்கீங்க, கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் கண்டென்ட் போடுங்க, அப்புறம் ஃபாலோவர்ஸ் அதிகமாகும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஈஸியாக வந்து சம்பாதிச்சுட்டு போகலாம். இது ஒன்று. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அதாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து இன்ஃப்ளூயன்சர் சொன்னாங்களா, அதுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வந்து முக்கியம். அதாவது 50K ஃபாலோவர்ஸ்லாம் கண்டிப்பாக இருந்தாகணும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபாலோவர்ஸ் வந்து முக்கியம் இல்லை. நீங்கள் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டராக ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கம்பெனி இருக்காங்களே, இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் வந்து ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான். ஸோ அதில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருவாங்க. இந்த லிங்க் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த லிங்க்கை வந்து நீங்கள் வந்து உங்கள் பயோவில் வந்து வச்சிடலாம். ஸோ அப்படி பயோவில் வச்சதுக்கப்புறம் சப்போஸ் யாராவது உங்கள் பேஜை விசிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அந்த பயோ அந்த லிங்க் கொடுத்துருக்காங்க, லிங்க் கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த லிங்க்கை யார் கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸை வாங்குறாங்களோ வாங்கிட்டாங்க அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து கமிஷன் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து இப்படியும் ஏர்ன் பண்ணலாம், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஏர்ன் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ். அதாவது நீங்கள் வந்து சப்போஸ் ஏதாவது துணி கடை வச்சிருக்கீங்க, இல்லை ஏதாவது இந்த இயரிங்ஸ் வைக்கிறது, இந்த மாதிரி சப்போஸ் ஏதாவது என்ன சொல்கிறது ஹெர்பல் ஆயில் சோப்ஸு அந்த மாதிரிலாம் வச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறப்ப அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் போஸ்ட்டாக போட்டுவிட்டு ஆன்லைன்லேயே வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பொறுத்தவரை கிட்டத்தட்ட 1 பில்லியன் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இருக்காங்க ஃபாலோவர்ஸ். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து 500 பில்லியன் யூசர்ஸும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிஸ்னஸும் பண்ணலாம். ஸோ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆன்லைனாக வந்து மாறிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு சப்போஸ் உங்கள் ப்ராடக்ட்டை பார்த்தாங்கன்னா வந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணுவாங்க. நீங்கள் கூட நிறையா பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி வந்து இந்த ஐஃபோன் இயர்பட்ஸில் வந்து கம்மியாக ரேட்டு கிடைக்குது, அந்த மாதிரிலாம் வந்து நிறையா வந்து ஆப் இது இருக்குது, பேஜஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் பிஸ்னஸையும் ப்ரொமோட் பண்ணி ஆன்லைன்லேயே வந்துட்டு சேல் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். லாஸ்ட் ஒன் என்னென்னா யூடியூபுங்க. அதாவது நீங்கள் யூடியூப்பில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுக்குமே வந்து ஆட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த ஆட்ஸ் வர்றதுனால வந்துட்டு உங்களுக்கு வந்து மணி கிடைக்கும். ஸோ இதுக்கு என்ன க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் யூடியூப் சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் க்ராஸ் ஆகிருக்கணும். இப்போ வாட்ச் அவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் அவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே வந்து ஆட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் ஒரு ஆட் மட்டும் வராதுங்க, கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆடே வந்து வரும். வந்ததுன்னா வந்து உங்களுக்கு வந்து மணி வரும். ஸோ இந்த ஆட்ஸ் வந்து எவ்வளோ மணி உங்களுக்கு தருவோம், ஸோ இப்போ வந்து யூடியூப்பில் நான் வீடியோ போகிறேன் எவ்வளோ மணிப்பாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1000 வியூஸ் அதாவது 1K வியூஸ் வந்ததுன்னா உங்களுக்கு எவ்வளோ மணி தெரியுமா வரும், கிட்டத்தட்ட $1 $18 இதுக்குள்ளே வந்து கிடைக்கும். ஸோ $18 எவ்வளோ வரும், கிட்டத்தட்ட 1500 மேலே வருது. அதாவது 1K சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ யூடியூப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரீச் ஆகிட்டீங்க, நல்லா நான் ரீச் ஆகிட்டேன்ப்பா ஒரு வீடியோ, அதாவது யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோ வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா வந்துடும். அப்புறம் நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க, ஸோ ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10K மேலே தான் வியூஸ் இருக்கும். ஸோ அப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து இந்த யூடியூப் வந்து நீங்கள் வந்து இந்த கேமராவில் தேவையில்லை, அதாவது DSLR தேவையில்லை, க்ரீன் ஸ்க்ரீன் தேவையில்லை, இந்த மாதிரி வந்து பெரிய செட்டப் எதுவுமே தேவையில்லை, ஸ்டூடியோ கூட தேவையில்லை. ஜஸ்ட் வந்து மொபைல் ஃபோனில் இருந்தால் போதும், கேமரா நல்ல கேமரா, மொபைல் ஃபோனில் நல்ல கேமரா, அப்புறம் ட்ரைபாடு, ஒரு மைக், ஸோ இது இருந்தாலே போதும் நீங்கள் வந்து பெரிய செலிபிரிட்டியாக கூட ஆகலாங்க. ஆமாம், நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டாலே வந்துட்டு பெரிய செலிபிரிட்டியாக தான் மூவிஸ்க்கு போக கூட சான்சஸ் இருக்குது. ஸோ டியூட்ஸ், இந்த மூணு வழிகளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் இந்த மூணு வழிகளுமே சொன்னது பார்த்தீங்கன்னா ஆர்டர் தான், அதாவது ஈஸி டு ஹார்ட், அதாவது ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி, இன்ஸ்டாகிராம், யூடியூப். ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸின்னு சொல்லலாம்,
அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் அதுக்கப்புறம் தான் யூடியூப். யூடியூபை லாஸ்ட்டில் தான் வச்சிருக்கேன், ஏன்னா வந்து ரீச் ஆகிறது வந்து லேட் ஆகும். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் யூஸாக இருக்கும். யாராவது வீட்டில் சும்மா இருக்காங்க அப்படின்னா இந்த வழிகளை வந்து ட்ரை பண்ண சொல்லுங்கள். அப்புறம் டைமும் வந்து முக்கியம், டைம் நல்லா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அண்ட் பொறுமை ரொம்ப முக்கியம் இந்த மூணு விஷயத்துக்குமே. என்னதான் யூடியூப்க்கும் பொறுமை முக்கியம்னா மற்ற ரெண்டு விஷயத்துக்கும் பொறுமை முக்கியம். பொறுமையாக இருந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து வீட்டிலேருந்தே வந்துட்டு நல்லா சம்பாதிக்கலாம். ஸோ டியூட்ஸ், அப்புறம் சப்ஸ்கிரைப் டு மிஸ்டர் சௌமேன். அப்புறம் நான் இந்த மாதிரி ஏதாவது வீடியோ மேக் பண்ணணும்னு ஒரு டாபிக் கமெண்ட் லிங்க் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மூணு வழிகளை பற்றி நான் ஓவர் வியூ தான் கொடுத்துருக்கேன், ஃபுல்லாக சொல்ல. அந்த டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பை.